ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், சில பேர் இல்லை நிறைய பேர், ஸோ நிறைய பேர் வந்து ஜெயின்ட் ஸ்னேக்ஹெட்டையும் அதுக்கப்புறம் மலபார் ஸ்னேக்ஹெட்டையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. ஏன்னா ஜெயின்ட் ஸ்னேக்ஹெட் வந்து இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாண்ட் அந்த இடத்துல பார்க்கக்கூடியது. ஸோ மலபார் ஸ்னேக்ஹெட் வந்து நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாடு பார்டரையும் கேரளாவில் மட்டும்தான் இந்த ஸ்னேக்ஹெட்டை பார்க்க முடியும். சரி ப்ரோ, இதுக்கான டிஃப்ரென்ஸு அப்படின்னு எதாவது இருக்கா? இது நம்ம வந்து இந்தியன் ஸ்னேக்ஹெட் தானா இல்லை ஜெயின்ட் ஸ்னேக்ஹெட் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கண்ணால் பார்த்து இதை டிஃப்ரென்ஸை சொல்லவும் முடியாது. ஏன்னா ஜெயின்ட் ஸ்னேக்கோட குட்டியும் பார்க்க, மலபார் ஸ்னேக்கோட குட்டியும் பார்க்க ஒரே மாதிரி தாங்க சிறுவோம். சரி, அதை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை வளர்த்தி பெருசாக்குனாலும் அதுவும் பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்தும் நேரில் பார்த்தும், ஸோ வந்து ஜெயின்ட் ஸ்னேக்கோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு க்ரீன் கலர் வருது. ஸோ ஒரு க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ அண்ட் பிளாக் மூணு, அந்த மூணு கலரும் கலந்து இருக்குது. ஸோ இதுவே மலபார் ஸ்னேக்கோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பிளாக் கலர் மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நினச்சேன். இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நான் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட க்ரீன் டோன்லேயும் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ வந்து இந்த டிஃப்ரென்சேஷன் வந்து நம்ம இந்த அட்லீஸ்ட் இந்த அதோடய பேட்டர்ன்ஸ், அதாங்க லைன், அந்த ஒயிட் கலரில் பேட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பேட்டர்ன்ஸையாச்சும் கண்டுபிடிக்கலான்னு நினச்சேன். ஸோ வந்து ஜெயின்ட் ஸ்னேக்ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு தலையில் நிறைய அந்த ஒயிட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டெய்லியும் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மலபார் ஸ்னேக்ஹெட் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேட்டர்ன்ஸ் வந்து தலையில் இருக்காது. ஸோ பாடியில் மட்டும்தான் அந்த ஒயிட் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் வீடியோஸை பார்த்தேன். ஸோ அது மூலியமாகவும் எனக்கு தெரிய வந்தது என்னென்னா ஜெயின்ட் ஸ்னேக்கடும் மலபார் ஸ்னேக்கு தலையிலையும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் பேட்ச்லாம் வரும். ஸோ இதெல்லாம் ப்ரீடிங் சமயத்தில் தான் இந்த ப்ளூ கலர்லாம் ரொம்ப ஹெவியாக காட்டும். ஸோ நார்மலாக மற்ற டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். இந்த மீன் இருக்கிற இடம் பொறுத்தும் அதோடய கலரும் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து எந்த இடத்துக்கு எப்படி இருக்குன்றதை நம்மளால் சொல்ல முடியாது கலர் ஒண்டி. ஸோ கைஸ், அதுக்கப்புறம் இதுங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பேர் தான் இருக்குது. ஸோ வந்து ஜெயின்ட் ஸ்னேக்கடை வந்து சன்னா மைக்ரோபெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே நம்ம மலபார் ஸ்னேக்கடை வந்து சன்னா டிப்ளோகிராமான்னு சொல்கிறாங்க. ஸோ 2011 தான் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் அதில் வந்து சன்னா டிப்ளோகிராமான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் ஸ்னேக்கடை வந்து மலபார் ஸ்னேக்கடை வந்து சன்னா டிப்ளோகிராமா, அதுவே ஜெயின்ட் ஸ்னேக்கட்னா சன்னா மைக்ரோபெல்ட். ஸோ இது ரெண்டு வேறு வேறு பேர் ஆயிடுச்சு. ஸோ கைஸ், அதுக்கப்புறம் வந்து ஜெயின்ட் ஸ்னேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட க்ரோத்து சைஸ் எப்படின்றது பார்க்கலான்னு கூகுளில் சும்மா சர்ச் பண்ணேன். ஸோ ஜெயின்ட் ஸ்னேக்கட் வந்து அரௌண்ட் 4 feet வரைக்கும் வளரும்னு போட்டிருக்கு. ஸோ மலபார் ஸ்னேக்கட் அடித்து பார்த்தேன், அது பார்த்தீங்கன்னா 4.9 feet போட்டிருக்கான். ஆனால் அப்போ ஜெயின்ட் ஸ்னேக்குனா நம்மளது தானே ஜெயின்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் வந்துருச்சு. ஸோ நம்ம ஊர் மலபார் ஸ்னேக்கர்லாம் வந்து 20 kgs வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், 21-22 kgs பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் மீன் பிடிக்க போகும்போது அங்கங்கே பேச்சுவார்த்தையில் அடிக்கடி பேசுறது தாங்க. ஸோ அதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஜெயின்ட் ஸ்னேக்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ பெருசாக வளருமான்றதை எனக்கு தெரியலை. ஸோ அதனால தான் கூகுளில் சர்ச் பண்ணேன். கூகுளில் சர்ச் பண்ணால் அது வந்து 4 feet தான் போட்டிருக்கு. அட்லீஸ்ட் அது 4 feet கூட போடல, 3.4 feet தான் போட்டிருக்கு. ஸோ நம்மளது தான் பெருசாக எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுள் அதான் சொல்லுது, எனக்கு சரியாக தெரியல. ஸோ கைஸ், நான் இந்த வீடியோவில் வந்து 2 photos ஆட் பண்ணுறேன். ஒன்று வந்து நம்ம மலபார் ஸ்னேக்கடு, இன்னொன்று வந்து ஜெயின்ட் ஸ்னேக்கடு. ஸோ இந்த 2 photos ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து எது மலபார் ஸ்னேக்கடு எது ஜெயின்ட் ஸ்னேக்கடுன்றத கான்வர்சேஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், இதில் ஒன்று மலபார் ஸ்னேக்கடும் இன்னொன்று ஜெயின்ட் ஸ்னேக்கடும் தான். ஸோ இதில் உங்களுக்காக டிஃப்ரென்சேஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கான்வர்சேஷனில் சொல்லுங்கள். ஸோ இதில் எது மலபார் ஸ்னேக்கட் எது ஜெயின்ட் ஸ்னேக்கடுன்றத. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் எது மலபார் ஸ்னேக்கட் எது ஜெயின்ட் ஸ்னேக்கடுன்றது கூட சொல்லுங்கள். ஸோ கீழே இருக்க நம்பர் போட்டிருப்பேன், அந்த நம்பர் வச்சு நீங்கள் சொன்னால் போதும். ஸோ கைஸ், வீடியோவில் இருக்கிறதும் பிக்சில் இருக்கிறதும் நம்பரை வந்து ஃபோட்டோவில் இருக்க நம்பரு இந்த வீடியோவில் இருக்க நம்பருன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ்.